வெற்றிகள் பதியட்டும், தோல்விகள் தேயட்டும், புன்னகை பூக்கட்டும், முயற்சிகள் முளைக்கட்டும். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டை ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான ஸ்ரீரங்கம் ஸ்டைல் அக்கார வடிசல். வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: 1/4 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/4 கப்பு பயத்தம்பருப்பு, 1/4 பங்கு வெல்லம், 1/4 பங்கு நெய், முந்திரி, திராட்சை, 3/4 கப்பு பால் எடுத்திருக்கேன், ஏலக்காய் தூள், குங்குமப்பூ, உப்பு, 2 கப்பு தண்ணி. இப்போ அரிசியையும் பருப்பையும் வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த அரிசியையும் பருப்பையும் சேர்த்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்படி வறுத்து செஞ்சோம்னா அக்கார வடிசல் ரொம்ப வாசனையாக டேஸ்டாக இருக்கும். இந்த நெய்யோடு சேர்ந்து அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வறுபட்டு வாசனையாக வந்திருக்கு. இப்போது ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த குக்கரில் 1/4 பங்கு பால் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பங்கு தண்ணி. இதுக்கு தேவையான அளவு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 3-4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். குங்குமப்பூல கொஞ்சமா பால் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும். அரிசி பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம். அதுல 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம், 1/4 பங்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். விட்டு இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெள்ளத்தில் ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா இப்போவே எடுத்துடலாம். நாலு விசில் வந்துருச்சு, வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வெள்ளை பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது 1-5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வெள்ளம் நல்லா ரைஸோடு மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ குங்குமப்பூவை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பாலில், அதை இதில் சேர்த்துக்கலாம். இது 1-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அப்படியே சைடில்
ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் போய் எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து இப்போ அக்காரவடிசல்ல சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ட்ரெண்டிங் ஆன ஸ்ரீரங்கம் ஸ்டைல் அக்காரவடிசல் ரெடி ஆயிடுச்சு. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.